அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற இந்த பதிவு எதை குறித்ததுன்னா, கிராம சபை தீர்மான நகலை ஆர்டிஐ மூலமாக கேட்டோம், இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல, விரைவாக எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இரண்டு ஆலோசனைகளும், எனது கடந்த கால ஆர்டிஐ 5 ஆண்டு அனுபவத்தை, சுருக்கமான ஒரு அனுபவத்தை இந்த பதிவில் பெறவுள்ளேன். என்னுடைய சிஎம்எஸ்எல் ஆர்டிஐ கிராம சபை பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சிஎம்எஸ்எல் ஜான்சன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னை தொடர்பு கொள்ள விரும்புகிறவங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேலேருந்து 9 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளுங்கள். சண்டே தொடர்பு கொள்கிறாந்தால் 2 மணிக்கு மேலேருந்து 8 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த ஜனவரி 26 கிராம சபை கூட்ட விழிப்புணர்வு சமூக வலைத்தளங்கள் மூலமாக, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாக அதிக அளவு நிறைய நபர்களை சென்றடைந்திருக்கு. நிறைய நபர்கள் கால் பண்ணி முதல் முதல்ல இந்த தடவை கிராம சபை கொடுத்து போகணும்னு சொன்னாங்க. அடுத்த கட்டமாக அதனுடைய தீர்மான நகலை எப்படி வாங்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கடந்த காலங்களையும் கேட்டிருந்தாங்க. கடந்த கால இப்போ கேட்டவங்க இப்போ தான் ஆர்டிஐ போட்டிருக்காங்க, இன்னும் கிடைக்கலன்னு புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சில இடங்களில் ஆர்டிஐ போடாமல் ஊராட்சி செயலர்கிட்ட தாங்கன்னு கேட்டிருக்காங்க, அவங்களும் தாரேன் 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 சொல்கிறாங்க, தரமண்டேன்னு இது வரைக்கும் சொல்லலை. கடந்த காலங்களில் அக்டோபர் 2 போட்ட கிராம சபை கூட்டத்துக்கு ஆர்டிஐ போட்டு தகவல் கிடைக்கல, அப்புறம் ஃபஸ்ட் அப்பீல் போட சொன்னேன் அப்பவும் கிடைக்கல, அப்புறம் செகண்ட் அப்பீல் போட சொன்னேன் அப்பவும் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் அப்பீல் போச்சுன்னா 6 மாதம் 1 இயருக்குள்ளே கண்டிப்பாக விசாரணைக்கு வருது. ஒரு சில மனுக்கள் 4 மாதத்துல எனக்கு வந்திருக்குது. அதை எடுக்கிற ஜட்ஜை பொறுத்தது, அந்த ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக கேஸ் அவங்களுக்கு வர கேட்ட மூவ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு உள்ள பதிவுக்கு வரும் கண்டென்ட் என்னென்னா, ஆர்டிஐ போட்டால் எங்களுக்கு பதில் உடனே கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு நபராக உங்களுக்குன்னு ஒரு நேம் அங்கே உருவாக்குற வரைக்கும் முதல்ல பதில் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்க கிடைக்கல அப்படின்னா, உங்கள் நண்பர்கள் 10 பேர் 20 பேர் பல்வேறு இடங்களில் இருந்தாங்கன்னா அவங்க பெயர்லேருந்து எந்த ஆஃபீஸ் போட்டிங்களோ அந்த ஆஃபீஸில் தரலை. ஸோ அவங்களுக்கு மேலுள்ள அதிகாரி பொது தகவல் அலுவலருக்கு இந்த 20 பேரும் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல், இந்த ஆஃபீஸில் உள்ள தகவல் தேவைன்னு சொல்லி 20 பேர், அந்த எத்தனை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டோ பல்வேறு இடங்கள்லேருந்து பல்வேறு முகவரிலேருந்து ஒரே தகவலை ஒரே டைமில் சென்ட் பண்ணணும். ஒரு போல் அங்கே ரிசீவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிகாரி மேலே ஒரு ரீமார்க் உருவாகும். அவங்க ரீமார்க் ஆகிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதே, என்ன செஞ்சு இது கொடுத்து ஓச்சிடும், இல்லைனா பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த முடிவுக்கு வரலாம். இல்லை என்ன பண்ணலான்னா, ஏதாவது நீங்கள் ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் அமைப்பு பெயரை பயன்படுத்தி பண்ணும்போது தனிநபருக்கும் அமைப்பு சார்ந்து பண்ணும்போதும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த அமைப்பு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி யோசிப்பாங்க. இல்லை உங்கள் அமைப்புக்கிட்ட தெரியப்படுத்தி உங்கள் அமைப்பை சார்ந்த பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லைனா பல்வேறு இடங்களில் இருக்கிறவங்கள உங்கள் பேரில் என்ன தகவல் கேட்டு உங்களுக்கு கிடைக்கலையோ அதே தகவலை அவங்க பேர்லேருந்து அங்கேருந்து அனுப்பும்போது இது இந்த அமைப்பு லெவலில் பிரச்சனை ஆக்க போகிறாங்கன்னு சொல்லி யோசிக்கும், அந்த அரசு அளவில் யோசிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விரைவாக தகவல் கிடைக்கும். இல்லை என்ன பண்ணலாம், நான் தனிநபராக தான் இருக்கேன், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு அரசு அலுவலர் உங்களுக்கு தகவல் தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த அரசு அலுவலரை பற்றிய சொத்து விவரங்கள், அரசு பதிவேட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தகவல்களை நீங்கள் அவருடைய மேல் அதிகாரி உள்ள பொது தகவல் அலுவலர் அலுவலகத்துக்கு கேட்கணும். இப்போ ஊராட்சி செயலாளர் உங்களுக்கு தரமாட்டிருக்காங்கன்னா வீடியோ ஆஃபீஸ் கேட்கணும். வீடியோ ஆஃபீஸில் உள்ளவங்க தரமாட்டிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக லெவலில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை ஊரக அந்த இயக்கத்துக்கு நம்ம அனுப்பி உதவி இயக்குனர் அவங்களுக்கு அனுப்பி அங்கே ஆர்டிஐ போட்டு அங்கேருந்துங்க கேட்கணும். இப்படி கேட்கும்போது என்னடா இவ்வளோ நாள் ஊர் தகவலை கேட்டான், இப்போ நம்ம தகவலே கேட்குறானே, இதுக்கு அதை கொடுத்துருவோம், இவன்ட்டு காம்ப்ரமைஸ்க்காக வருவோங்கிற மாதிரி முடிவெடுத்து நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க.
அவங்களுடைய தகவலை சொத்து விவரங்களை கேட்டிருக்கீங்க, தரலாமா தரக்கூடாதான்னா கண்டிப்பாக தரலாம். 8-1-ஜேன்களை நிராகரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்குது, அதனுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்களுடைய சொத்து விவரங்களை கேட்கறதுக்கான மாதிரி ஆர்டிஐ வேர்டு PDF-களும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்திடுங்க. ஓகே, இப்போ என்னுடைய கடந்த கால அனுபவத்துக்கு உள்ள வருவோம். என்னுடைய அனுபவம் வந்து 2014 ஆரம்பிச்சிது ஆர்டிஐ. 14-15 கொஞ்சம் புஷ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய ஆர்டிக்கிள் போட்டேன். கேள்வி எழவில்லை, இல்லைன்னா மூன்றாம் தரப்பு தகவல், அதிகப்படியான தகவல் கேட்டிருக்கீங்க, இப்படி பல்வேறு பதில்கள் கிடைச்சதே தவிர நான் கேட்ட தகவல்கள் எனக்கு அப்போ கிடைக்கல. அப்போ நான் ஆர்டிஐ பற்றி கூகுளில் ஃபேஸ்புக்கில் தேடும்போது எனக்கு கிடைத்த நண்பர் என்னுடைய சகோதரர் ஹக்கீம் பிரதர், மதுரை நெல்பட்டையை சார்ந்த ஹக்கீம் அப்படின்னாலே எனக்கு எல்லாருக்கும் தெரியும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நியூஸ் வெளியே கொண்டு வர வச்ச அந்த ஹக்கீம் பிரதர் ஒரு சில ஆலோசனைகள் எனக்கு அந்த டயத்திலே கொடுத்தாங்க. கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இதில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆர்டிஐ நீ போடுறதா இருந்தால் நீ போட்ட உடனே முதல்ல உனக்கு தர மாட்டாங்க, உனக்குன்னு அந்த ஆஃபீஸில் ஒரு நேம் நீ உருவாக்கி டாட் வச்சுருக்கணும், இப்போ நான் கண்டிப்பாக வாங்கிடுவான் எப்படினாலும் வாங்கிடுவான் அப்படிங்கிறத உருவாக்கணும். ரெண்டாவது, இந்த கேள்வி எழவில்லை, தகவல் வழங்க முடியாது அப்படிங்கிற பதில்கள் எல்லாமே எப்போவுமே நீ அடுத்தவங்கிட்ட கேட்டு 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 பண்ணுறதை விட நீ எழுதணும், தொடர்ந்து எழுதணும். ஒரு 50 ஆர்டிஐக்கு மேலே பண்ணிட்டு வந்து 50 ஆர்டிஐ போட்டதுக்கு பின்பு உனக்கு பதில் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரே வருஷத்திலே 2015-16 அந்த பீரியடில் 50 மேற்பட்ட ஆர்டிஐ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில தகவல்லாம் நம்ம ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிது, ஆனால் வருவாய்த்துறையில் கிடைக்கல. எப்படி இரு நேம் இங்கே உருவாக்கினதுனால தகவலெல்லாம் கிடைத்து தந்தாங்க. சொன்ன ஒரே விஷயம் வந்து, நீங்கள் மொதல் ஆர்டிஐ போட்டால் உங்களுக்கு கிடைக்கல, இதே நீங்கள் 50 ஆர்டிஐ போட்டு உங்களுக்குன்னு ஒரு நேம் அங்கே உருவாக்கிட்டீங்கன்னா இவராக கண்டிப்பாக வாங்கிடுவார் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னாங்க. என்ன கேள்வி வடிவம் வந்தாலும் இன்றைக்கி தர்றாங்க, ஆனால் ஆரம்ப காலத்தில் எழுதினப்போ தரவே இல்லை. நுணுக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, ஒரு சில வார்த்தைகள் கற்றுக்கொண்டோம். அது வந்து அந்த 50 ஆர்டிஐ நான் எழுதினதுனால இப்படி 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 எழுதுனா நமக்கு கிடைக்குங்கிறத, அந்த சிந்திக்கும் மைண்டு எந்த விஷயத்துக்காக நம்ம பேசுகிறோம், இதை எப்படி கேட்டால் கிடைக்குங்கிறத ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சது. அந்த புரிதல் அதுக்கு மேலே ரொம்ப ஆர்வம் பண்ணுது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிங்கன்னா, நான் இதை திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணணும் உங்களுக்கு தகவல் கிடைக்கலன்னா, செகண்ட் அப்பீலும் பண்ணணும், அப்பவும் கிடைக்கலன்னா அந்த விசாரணை கூப்பிடும்போது கண்டிப்பாக ஆஜராகணும். நீங்கள் ஆஜராகி அவங்களுக்கு எதிர்த்து வாதாடி ஃபைன் அடிக்கிறேன்னு அந்த நேரத்தில் சொல்லலாம், அது ஏமாத்தலாம் எதனால் பண்ணலாம், அந்த கான்ஃபிடண்ட்டாக அங்கே பேசும் பட்சத்தில் இந்த ஆஃபீஸில் இவராக அங்கே வரைக்கும் போவார்ப்பா, சென்னைக்கு எப்படியும் வாங்குவார், அதுக்கு இப்போவுமே கொடுத்துரு, திரும்ப எப்படியும் அதை அதுன்னு செக்ஷன் பேசிட்டு நமக்கு தொந்தரவு தான் பண்ணுவார், அதை விட கொடுத்துருவோம் அப்படிங்கிற லெவலில் வருவாங்க. அது கொஞ்சம் காலம் கழிச்சுன்னா ஆர்டிஐ போடாமலே கேட்டால் தருவோங்கிற லெவலில் வந்துடுவாங்க. அதை உருவாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னொருத்தர் அனுபவம், அதை எப்படி கேட்டேன் இப்படி கேட்டேன் அவர் இவ்வளோ மாடல் பெட்டி சேர்ந்தார் அப்படிலாம் இல்லை. ரெண்டு பேர் எனக்கு சொன்னதை கொடுத்த ஒரு பூஸ்டப் என்னென்னா, நான் இன்னைக்கு மதுரையில் ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்புனா எனக்கு 10 டேஸ்க்குள்ளே தகவல் தருவாங்க, இதே நீ அனுப்புனா உனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டாங்க. இதுதான் நான் பூஸ்டாக வச்சுக்கிட்டு நான் அனுப்புனாலும் 10 நாளில் எங்களுடைய அலுவலகங்களில் வாங்க முடியும் அப்படிங்கிறத புஷ் பண்ணி வருவாய்த்துறையில் ஒரு தகவலை 10 டேஸ்க்குள்ளே வீட்டுக்கு தபாலே அனுப்பிட்டாங்க, இலவசமாக கிடச்சிது தகவல் எல்லாம் சேர்த்து இணைச்சி வச்சு வாங்க முடிஞ்சுன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அதாவது பிரதர் நீங்கள் அனுப்புனா கிடைக்கிது, நான் அனுப்புனா கிடைக்கிதுன்னா, நான் வந்து ஒரு 3-3.5 வருஷத்துக்கு மேலே ஆர்டிஐ தொடர்ந்து போட்டு 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 அப்பீல் அப்பீல் இன்னைக்கு வரைக்கும் தகவல் இடத்துல 20-30 கேஸுக்கு மேலே இருக்குது, அவ்வளோ கேஸ் நிலுவையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஈவனாக அங்கே சென்னைக்கு வருவான்ப்பா, கேஸ் வந்து வந்துடுவான், அதுக்கு இங்கேயே கொடுத்துருவோங்கிற அளவில் இப்போ மாறிட்டாங்க. நான் நிறைய கேஸுக்கு சென்னைக்கு போயிருக்கேன், எங்கள் மாவட்டத்தில் லெவலில் இருந்தாலும் லீவ் போட்டு போயிருக்கேன்.
அந்த கிரியேஷனை நான் உருவாக்கி வச்சுருக்கேன், அப்படி நீங்களும் உருவாக்கணும். உருவாக்கினா மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அந்த ஆஃபீஸில் உருவாகும். யார் போனாலும் ஒரு சில அலுவலர்கள் இருப்பாங்க, அவங்க சொல்லிடுவாங்க, இவன் நான் கேட்டால் கொடுத்துருங்க இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்குவாங்க. தொடர் முயற்சி அவசியம், நிறைய மனுக்கள் அனுப்புங்க. சந்தேகங்கள் கேட்குறத நீங்களே உங்களுக்குள்ளே பேசுங்க, இப்படி நிராகரிச்சிருக்காங்க இல்லை ரொம்ப அவங்க பண்ணாங்கன்னா நேராக அவங்க ஆஃபீஸில் போய்ட்டு அந்த பொது தகவல் அலுவலர்கிட்ட எனக்கு மனு எழுதி கொடுங்க இந்த தகவலாம் வேணும்னு சொல்லி கேளுங்க. அப்போ அவங்க எழுதுனாங்கன்னா அந்த கேள்வியெல்லாம் நிராகரிக்க முடியாது. அது விசாரணைக்கு போச்சுன்னா, ஐயா எனக்கு தெரியாது உதவிக்கு இந்த பொது தகவல் தான் நான் எழுத சொன்னேன், அவங்களே எழுதிட்டு அவங்களே தர முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க, கேள்வி வந்து அவங்க தான் எழுதினாங்க எனக்கு இந்த தகவல் வேணும்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னால், அதாவது கேள்வி எழுதின கேள்வி எழுதிட்டு நானே கேள்வி தகவல் தாங்கன்னு எழுதிட்டு நானே பதில் தர முடியாதுன்னு சொல்லி யாரும் எழுத மாட்டாங்க, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் என்னடா அப்படின்ட்டு. அதனால் முகம் சுளிக்காமல் நேரில் போய் கூட எழுத வைக்கலாம். வருவாய்த்துறையிலும் சொல்ல முடியும்னா என்ன பண்ணலான்னா, தராமல் இருந்தாங்க சென்னை ஆப்பிள் வரைக்கும் போய் கடைசியாக 6000 பக்கம் ஆவணங்கள், ஒரு கிராம நிர்வாகத்தில் பிரமிக்கூடிய அனைத்து ஆவணங்களும் வாங்கிந்து, அதனுடைய அனுபவ காணொலி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இது லாங் டைமாக எடுத்துட்டேன், வருங்காலங்களில் இன்னும் அதிக தகவல்களை பகிர விரும்புகிறேன். என்னுடைய இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். சண்டே 2 PM லேருந்து 8 PM குள்ளே கால் பண்ணுங்கள். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாமே, குரூப் சிஎம்செல், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரே நேமில் தான் தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறேன். தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்துகிறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.